அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பொறியாளர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கம்மியான பில்டிங் பண்ணுறவங்க ஒரு டவுட் வந்து க்ரியேட் ஆகுது அவங்களுக்கு. எப்படின்னா, சார் நான் பண்ணக்கூடிய ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் அது 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் தான் பண்ணுறேன், அதுக்கு வந்து ரூஃபில் பீம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியும் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் உபயோகப்படுற மாதிரியும் இந்த பதிவு இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான மெத்தடில் வந்து நம்ம பில்டிங் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன்று வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து லோடு பேரிங் வால் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி இரண்டு விதமாக பண்ணுறோம். அதில் வந்து சின்ன பில்டிங் பெரிய பில்டிங்கிற மாதிரி அதில் எதுவும் இல்லை. நம்ம என்ன மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த வகையில் ஒன்லி நீங்கள் லோடு பேரிங் வால் மட்டும் பண்ணுறோம், அது மிகப்பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய ஒரு 10x10 ரூமாக இருந்தாலும் சரி, அதை வந்து இப்போ லோடு பேரிங் வால் போகிறோம் அப்படின்னா கீழே வந்து மண் வந்து நல்ல கெட்டியான மண் இருக்கும் பட்சத்தில் கருங்கல் பேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் டைரெக்டாக பண்ணி லிண்டல் டைப் பண்ணி அதுக்கப்புறமா ரூஃபை வந்து ப்ளெயினாக ரூஃப் போடுறது ஒரு மெத்தட். ஸோ இதில் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நமக்கு ரூஃபில் பீம் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லை. ஏன்னா இதில் வந்து அந்த லோடு வந்து அதாவது ஸ்லாப்லேருந்து வர லோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஆல் ரவுண்ட் இருக்கிற அந்த பிரிக் வாலுக்கு வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதுக்கப்புறமே கீழே இருக்கிற அதாவது பேஸ்மெண்ட்டில் போட்டிருக்கிற அந்த கருங்கல்ல டோட்டலாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஓவராலாக வந்து லோடு வந்து பூமிக்கடியில் போயிடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தேடு. அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க்கை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல டை பீம் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட டிசைன் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன்னா அது எப்படின்னா அந்த காலம் பில்லர்னு சொல்லக்கூடிய காலம் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங் அதுக்கு மேலே ரூஃபில் பீம் அதுக்கப்புறம் ரூஃப் அதுக்கப்புறம் எகைன் காலம் இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போகிற பட்சத்தில் அந்த இடத்துல ரூஃபில் நம்ம கண்டிப்பாக ஒரு பீம் வந்து டைப் பண்ண வேண்டியது. ஏன்னா லோடு ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்லாப் டு பீம், பீம் டு காலம், காலம் டு ஃபவுண்டேஷன் இப்படி தான் வந்து அந்த லோடு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ரூஃபில் ஒரு 10x10 கட்டினா கூட நீங்கள் எப்படி ஒரு 4 காலம் குட்டியாக போட வேண்டி வரும். அந்த 4 காலத்துக்குமே வந்து நீங்கள் ரூஃபில் டை பீம் பண்ணிக்கிறதா வந்து ஒரு கரெக்டான ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது 100% ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியும். ஸோ இது அந்த லோடு ஃபேக்டரை வச்சு தான் நம்ம வந்து லோடு எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத வச்சு தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக அல்லது வந்து நம்மளுடைய லோடு பேரிங் வால் அப்படிங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கட்டக்கூடிய ஒரு சின்ன பில்டிங்கோ பெரிய பில்டிங்கோ என்ன மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வேரி ஆகும். இதில் வேறு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கிறக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பக்காவாக காலம் போட்டு ரைஸ் பண்ணி நீங்கள் கட்டினீங்கன்னா கட்டாய ரூஃபில் வந்து நீங்கள் பீம் போடணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்கள் இன்ஜினியர் வந்து போஸ்ட் போட்டு தான் கட்டினாரு, எங்கள் மேஸ்திரி வந்து போஸ்ட் போட்டு தான் கட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த 4 கார்னர்லேயும் வந்து காலத்தை மட்டும் ரைஸ் பண்ணி லிண்டல் பீம் டை பண்ணி அதுக்கப்புறம் ரூஃபில் பீம் வந்து டை பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து கரெக்டான மெத்தட் இல்லை. ஏன்னா லோடு ஃபேக்டர் அப்படிங்கும்போது அப்போ அந்த காலத்துக்கு எப்படி லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அதாவது இப்போ ஒரு ஸ்லாப் ஒரு 10x10 ஒரு ஸ்லாப் போடணும்னா அந்த ஸ்லாப்லேருந்து ஸ்லாப் அதுக்கு மேலே வர லைவ் லோடு எல்லாமே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் எப்படி பண்ணோம்னா அந்த ஐபீம்லேருந்து அதுக்கப்புறம் காலம் டு ஃபவுண்டேஷன் இப்படி தான் வந்து லோடு ரிசீப் ஆகும். ஆனால் நிறைய பேர் நானும் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் என்ன கார்னர் காலம் மட்டும் ரைஸ் பண்ணிடுறாங்க, மேலே வந்து ஒரு ரூஃப் பீமை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது கரெக்டான ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதை நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் காலம் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மேலே ரூஃப் பீம் போட்டு பண்ணுறது தான் ஒரு அட்வைசபிள், அதுதான் உங்களுக்கு கரெக்டான மெத்தடும் கூடுங்க. நன்றி நண்பர்களே, இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வீடு சின்ன சின்ன வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.